ஜெகதீசன் ரீசன்ட் பாஸ்ட் டேஸ்ல டொமஸ்டிக் சர்க்கியூட்ல சைட் மோஸ்ட் ட்ராஃபி எல்லாம் நல்லா பெருசா சான்ஸ் கொடுக்கல. நாராயணன் ஜெகதீசன் அவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 90 lakhs வந்து எடுத்திருக்காங்க கொல்கத்தா. நல்ல ஒரு ஸ்மார்ட் பையிங் சொல்லுவேன், ஏன்னா ரீசெண்டில் ஃபார்மில் இருக்க பிளேயர் தான் திடீர்னு அடிச்சு ஓட விடுவாங்க டீம்ஸை. ஸோ இப்போ அதே பீக் ஃபார்மில் இருக்காரு, கரெக்டான டைம் எடுத்திருக்காங்க. இன்னொரு 3 months ஐபிஎல் வந்துடும், கண்டிப்பாக ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டுவார். ஓப்பனிங் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பேட்ஸ்மேனாக இருப்பார். கரெக்டாக கொல்கத்தாவுக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தேவைப்படுது, அதுக்காக பர்ஃபெக்டான ஸ்லாட் தான் அவர் பக்கவா எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல பிக் அது. அதே மந்தீப் சிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 lakhs எடுத்திருக்காங்க பேஸ் ப்ரைஸ். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஐபிஎல்ல ஒரு பழைய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பழைய கைன்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பேட்ஸ்மேன் அவர், ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஒரு 50 lakhs பேஸ் ப்ரைஸ்ல எடுத்திருக்காங்க. ஒரு பேக்கப் ஓப்பனராக கூட வச்சுக்கலாம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பிளேயர், சும்மா ஒரு கம்மியான வேலை கிடைச்சாருன்னு எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல பையனாக ஆகும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா லிட்டன் தாஸ் நம்ம விக்கெட் கீப்பர் தான் இவரும். இவர் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் விக்கெட் கீப்பர், நல்ல ஒரு ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ இவரையும் ஒரு 50 lakhs ஒரு பேஸ் ப்ரைஸ் தான் எடுத்திருக்காங்க. இவரும் ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பராக தான் எடுத்து வச்சிருக்காங்க. பட் இவர் அந்தளவுக்கு பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலாம் கூட, அவர் பங்களாதேஷ்காக நிறைய ஓடிய நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் T20 பொறுத்தவரைக்கும் இவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஆடிட்டிங் பேட்ஸ்மேன் கிடையாது, ஒரு ஸ்ட்ரோக் மேக்கர் தான். ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பருக்காக அவரை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஷகிபால் அசானியும் ஒரு 1.5 crore பேஸ் ப்ரைஸில் எடுத்திருக்காங்க KKR. இப்போ பார்த்தீங்கன்னா ஷகிபால் அசான் வந்து ரீசெண்ட் பாஸ்ட் டேஸில் ஒரு டெஸ்ட்டில் நல்லா ஃபார்மில் இருக்காரு. ஓரளவு ஓடி T20 ஓரளவு ட்ரை பண்ணுறாரு. இன்னும் இந்த ஏஜ்ல ஒரு 34 கிட்ட ஆகுது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான பங்களாதேஷ் பிளேயர், நல்ல ஆல்ரவுண்டர். ஐபிஎல் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு, எஸ்பெஷலி KKR அவரோட ஃபேவரட் டீம்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு KKR நிறைய மேட்ச் ஆகிருக்க KKR டீமுக்காக. அதனால அவர் இப்போ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளு, கொஞ்சம் அந்தளவுக்கு ஒரு ஃபார்ம்ல இல்லை. அதனால தான் அவர் யாருமே அதிகமாக பிக் பண்ணல, பேஸ் ப்ரைஸ்ல எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இவரும் ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருப்பார். ஒரு பேக்கப்பாக வச்சிருக்காங்க ஒரு ஆல்ரவுண்டராக. ஒரு 2 மேட்சஸ் சான்ஸும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இவருக்கு. ஸோ ஒரு பேக்கப் ஆக்சுவலாக ஒரு ஆல்ரவுண்ட் கேட்டகரியில் அவர் வச்சிருக்காங்க டீம். ஆக்சுவலாக எடுத்திருக்காங்க ஒரு நல்ல ஸ்மார்ட்டான பையன் தான் சொல்லுவோம். 1.5 crore ஒரு கிடச்சிருக்காரு. இவங்கெல்லாம் வேற யாராவது ஒரு ஆல்ரவுண்டர்ஸ்க்கும் போயிருக்கலாம் ட்ரை பண்ணி, பட் இவங்க ஷகிபால் அசான் எடுத்திருக்காங்க ஒரு நல்ல ஸ்மார்ட் பையன் கூட சொல்லலாம் இது. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா டேவிட் பைஸ், இவரும் பார்த்தீங்கன்னா நல்ல சீனியர் நமீபியா பிளேயர். ஒரு 36 வயசு கிட்ட இருக்கும். ரீசன்ட் பாஸ்ட் டேஸ் நமீபியாக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப்லேயே ரீசெண்டாக நடந்த T20 வேர்ல்ட் கப்லேயே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். ரொம்ப நல்ல பிளேயர் தான் அவர். ஆக்சுவலாக அவரும் ஒரு பேஸ் ப்ரைஸ் 1 crore எடுத்திருக்காங்க. நல்ல ஸ்பின்னர் வேற, பயங்கரமாக விக்கெட்ஸ்லாம் சூப்பராக எடுப்பார் இவர். அதே மாதிரி பேட்டிங் நல்லா ஃபினிஷிங்லாம் அடிப்பார் திடீர்னு. அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான் அவர். இவர் இந்தியன் பிச்சர்ஸில் பெருசாக பண்ணது இல்லை. இவர் நமீபியாக்காக இவர்கிட்ட நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது. மற்ற வேர்ல்டில் இருக்க லீக்லையுமே நிறைய ஆர்டர் இருக்காரு இவர். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வைக்கு வச்சு நம்ம பார்த்தோம்னா இவர் ரொம்ப நல்ல பிளேயர். அவரோட பேட்டிங்லாம் நிறையா பார்த்துருக்கேன். ஓரளவு நல்ல பிளேயர் இவர். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா KKRக்கு வந்து ஒரு ஆல்ரவுண்ட் கேட்டகரியில் இருப்பார். ஒரு நம்பர் 6 நம்பர் 7 ஆடக்கூடிய ஒரு பிளேயர் மாதிரி இருப்பார். ஆல்ரெடி இவங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்திலாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 3rd ஆப்ஷன் ஸ்பின்னராக கூட அவரை எடுத்துகிட்டு போக நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன தான் நிதிஷ் ராணா இந்த மாதிரி இருந்தால் கூட இவரை 3rd ஆப்ஷன் ஸ்பின்னராக எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிகாஸ் ஃபினிஷிங் ரோல் பண்ணுவார். KKRக்கு நான் தான் ரசல் இருந்தால் கூட இப்போ ரீசன்ட் பாஸ்ட் டேஸில் ஒரு பெருசாக அடிக்கிறது இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இவரை கொஞ்சம் அந்த ஒரு பேக்கப்பாக வச்சுப்பாங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவருக்கும் ஒரு பிளேயிங் லெவலில் கிடைக்க ஒரு 5th சான்ஸ் இருக்குது. மேபி ஒரு ரசலுக்கு பதிலாக இவர் ஆள்லாம், இல்லைன்னா இவரே டேரக்டாக பிளேயிங் லெவன் ஆள்லாம், ரெண்டு பேருமே ஆடவும் வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் தான் பாருங்க டீம் காம்பினேஷன்ஸ் எப்படி போகுதுன்றது. பட் இவரும் ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பையன் தான் சொல்லுவேன். இந்த ஆக்ஷனில் KKR டீமுக்கு ஓரளவு அந்த ஓப்பனிங் ஸ்லாட் வந்து கரெக்டாக ஃபில் ஆகிடுச்சு. ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்லாட் ஒன்று தேவைப்படுது, அதுவும் ஓரளவு ஓகேவாக தான் ஃபில் ஆகிடுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு KKR பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் இருந்தாங்க பெருசாக. பிகாஸ் அவங்க ஆல்ரெடி நிறைய பிளேயர்ஸ் அவங்க டீமில் ரிட்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. சின்ன சின்ன ஸ்லாட்டு சும்மா அந்த மினி ஆக்ஷனில் தேவைப்படுது. அதையும் அவங்க ரொம்ப கரெக்டாக எடுத்துட்டாங்க. ஆல்ரெடி அவங்களும் நல்ல ஸ்ட்ராங்கான ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. மிச்ச டீம்ஸ் தான் ரொம்ப ஆல்ரவுண்டர் ஆல்ரவுண்டர்னு அடிச்சுட்டு போய் 17-18 போனாங்க. அவங்க ரொம்ப டீசெண்டாக பொறுமையாக போனாங்க, போயிட்டு கரெக்டாக அவங்களுக்கு தேவையான ஒரு பிளேயரை ஒரு பட்ஜெட்டில் எடுத்துட்டாங்க. ஸோ KKR இந்த ஆக்ஷன் நல்ல ஒரு ஸ்மார்ட்டான மூவாக தான் போச்சுன்னு நான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் கேம்ஸ், லக்னோ சூப்பர் கேம்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க எல்லாம் அவங்களோட மெயின் பிளேயர்ஸ்லாம் ரிட்டைன் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் சில சில ஸ்லாட்ஸ் தான் அவங்களுக்குமே தேவைப்படுது இந்த மினி ஆக்ஷனில். ஸோ அதுலேயும் அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் புரன். ஆக்சுவலாக இவர் அவங்க எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், நல்ல ஒரு அக்ரெசிவான ஓப்பனிங் பேட்ஸ்மேனே இருக்காரு குவிண்டன் டிகா. இவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், ஒரு நம்பர் 3 நம்பர் 4 நம்பர் 5 அந்த மிடில் ஆர்டரில் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். இவருக்கே 16 crore வைக்கு போனாங்கன்னு எனக்கு தெரியல. சிஎஸ்கேவே இவரை ட்ரை பண்ணாங்க ஒரு 5 crore வைக்கு. பட் ஆனால் இவருக்கே ஒரு 16 crore வைக்கு போனாங்கன்னு தெரியல. கொஞ்சம் ஒன்று ரெண்டு டீம் இவர்கிட்ட வந்து பிட் பண்ணாங்க. பட் 16 crore வைக்கு ஒரு ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு 10 matches ஒரு மேட்ச் அக்ரீஸ்வா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் இவர். நல்லா அன்னைக்கு அவர் டே வந்தாருன்னா அடிச்சு 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் கூட ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான்.
ஆனால் 16 கோடிக்கு எடுத்தது ரொம்பவே அதிகம் தான் எனக்கு தோணுது. ஒரு 10-12 கோடிக்கு மேலே ஒரு ஒர்த்து கிடையாது தான், பட் 16 ரொம்பவே அதிகம். பட் அது கொஞ்சம் ரொம்ப ஹை ப்ரைஸாக போயிடுச்சுன்னு தோணுது. அதே மாதிரி லக்னோவுக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அக்ரெசிவான பேட்ஸ்மேன் இப்போதைக்கு யாரும் மிடில் ஆர்டரில் அவங்களுக்கு இல்லை. பெருசாக ஆடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவு ஸ்ட்ரோக் மேக்கர்ஸாக தான் இருக்காங்க. ஒரு ஃபினிஷிங் பண்ணுற அளவுக்கு ஒரு அக்ரெசிவாக ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அவங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டது. அதுக்காக தான் வச்சுருக்காங்க. அதான் கேஎல் ராகுல், குவின்டன் டிகாக், மார்கஸ் ஸ்டோனிஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருந்தாலும் மார்கஸ் ஸ்டோனிஸ்மே நல்லா ஃபினிஷிங்லாம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான் லக்னோவுக்காக. பட் அப்படின்னா இன்னொரு ஹார்ட் ஹிட்டிங் ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன் அவங்களுக்கு ரொம்பவே தேவைப்பட்டது. ஒரு விக்கெட் கீப்பராக, ஏன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனாகவும் இருப்பார். ஆல்ரெடி கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பர் தான், குவின்டன் டிகாக் தான் விக்கெட் கீப்பர் தான். அது மாதிரி இவரும் ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷனாக இருப்பார் அவங்க டீமுக்கு. ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு ஃபினிஷராக தான் இவரை ரோல் பண்ணி எடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவ் ஃபினிஷர் அவங்களுக்கு தேவைப்பட்டது. அதுக்காக தான் இவ்வளோ அமௌண்ட் மொத்தமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பை தான், பட் என்ன கொஞ்சம் ஒரு அதிகமாக ஒரு ஓவர் ப்ரைஸாக போயிட்டாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா வந்து டேனியல் சாம்ஸும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பை தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஓவர்சீஸ் நல்ல ஒரு ஃபாஸ்ட் பாலர் தேவைப்பட்டது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலர்ஸ் ரொம்ப நல்ல பாலர்ஸ் இருக்காங்க. மொயின்ஸ் கான் இருக்காரு ஃபாஸ்ட் பாலர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவிஷ் கான் இருக்காரு நல்ல ஃபாஸ்ட் பாலர். பட் ஒரு ஓவர்சீஸில் அவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பாலர், நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஃபாஸ்ட் பாலர் அவங்ககிட்ட பெருசாக இல்லை. ஸோ அதனால் அதனால தான் அவங்க டேனியல் சாம்ஸை பிக் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா லாஸ்ட் சீசனில் மும்பைக்காக மும்பை எவ்வளோ கேவலமாக தோற்றாலும் டேனியல் சாம்ஸ் சூப்பராக கன்சிஸ்டண்ட்டாக எக்கனாமிக்கலாக போலிங் போட்டார். போன சீசனில் மும்பை நெக்ஸ்ட்டாக அவங்க சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை, அவர் அவ்வளோ சூப்பராக போலிங் போட்டு அவரை ரிட்டைன் பண்ணாமல் அவரை வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க அவங்க. பட் ஒரு நல்ல ஸ்மார்ட்டான ஒரு பை தான் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 75 lakhs பேஸ் ப்ரைஸில் எடுத்திருக்காங்க லக்னோ சூப்பர் கிங்ஸ். அது ரொம்ப உண்மையில ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பை தான் சொல்லுவேன். ரொம்ப ஆக்சுவலாக ஒரு யூஸ்ஃபுல், நான் நினைச்சேன் 4-5 crores வரைக்கும் டேனியல் சாம்ஸ் போவாருங்கிறது. பேட்டிங்கும் நல்லா பிக்காக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான், ரொம்ப ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸே பண்ணுவார் அவர். பட் ரொம்ப 75ன்றது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து உண்மையில ரொம்ப ஒரு கம்மியான அமௌண்ட் தான். அந்த மாதிரி ஒரு நல்ல பிளேயர்ஸை போயிட்டு வெறும் 25 lakhs வாங்குவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒன்று என்ன சொல்றது, சில பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பர்ஃபார்ம் பண்ண கூட அவர் அவ்வளோ கோடிகளுக்கு வாங்குறாங்க. உண்மையில இவர் நல்ல ஒரு அண்டர் ரேட்டட் போலர், நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு போலர். இவரை போயிட்டு வெறும் ஒரு 75 lakhs வாங்கிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா நவீன் உலக், இவரும் ஒரு டேலண்டட் ஃபாஸ்ட் போலர். உண்மையில ஆப்கானிஸ்தான்ல இவரெல்லாம் நான் வந்து என்னோட முன்னாடி இருக்க என்னோட ப்ரெடிக்ஷன் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இவரு, ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பிளேயர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் போலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான வழி டேலண்ட் சாம்சன் நவீன் உலகெல்லாம் அதிகமாக போவாங்கன்னு எதிர்பார்த்தேன். நான் ரொம்ப ஒரு க்ரோட்ஸ்லாம் 6-7 crores கிட்ட போவாங்க எதிர்பார்த்தேன். பட் இவங்க எல்லாமே பேஸ் ப்ரைஸில் வாங்கியிருக்காங்க, அதான் எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும். நவீன் உலக்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்லாம் அந்த மாதிரி ஒரு எக்கனாமிக்கலாக போடக்கூடிய ஒரு டெட் போலர் அவர். ஆக்சுவலாக அவர் அந்த மாதிரி போடுவார், சின்ன சின்ன ஸ்கோர்ஸை கூட அழகாக டிஃபெண்ட் பண்ணி கொடுப்பாரு. ஃபாஸ்ட் போலர்ஸ் இந்த அளவுக்கு வந்து எக்கனாமிக்கலாக போடுறதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க சில கண்ட்ரீஸில். நம்ம கண்ட்ரீஸ்க்குமே சரி போலர்ஸ் அந்த அளவுக்கு எக்கனாமிக்கலாக போடக்கூடிய போலர்ஸ் அவர் ரொம்ப எக்கனாமிக்கலாக போடக்கூடிய போலர்ஸ் ஒரு 140 கன்சிஸ்டண்டாக போடுவார். நல்ல ஃபாஸ்ட் போலர் அவர். அவரை ஜஸ்ட் 50 lakhs பேஸ் ப்ரைஸில் தான் வாங்கியிருக்காங்க இவங்க ஆக்சுவலாக லக்னோ. எனக்கு அதுவுமே வந்து ஒரு பெரிய ஒரு ஷாக்காக தான் இருக்கு. இவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்கீங்க அவரையும் போயிட்டு அப்படின்னு ரொம்ப ஒரு டேலண்டடான ஒரு பரவாயில்ல. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் பை தான் ஆக்சுவலாக போலிங். ரொம்ப அவங்களுக்கு லக்னோவுக்கு ஓரளவு கொஞ்சம் வீக்காக இருந்த போலிங் சொல்ல முடியாது, ஓரளவு இந்த போலிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையிலே டேனியல் சாம்சன் நவீன் உலக் ரெண்டு பேருமே பிளேயிங்லாம் இருந்தாங்கனாலே அவங்க போலிங் யூனிட்டே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். பக்கா ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பை, ரெண்டு பேரும் சூப்பராக எடுத்திருக்காங்க லக்னோ சூப்பர் கிங்ஸ். அது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம் அவங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமித் மிஸ்ரா எடுத்திருக்காங்க லக்னோவுக்கு. பார்த்தீங்கன்னா அமித் மிஸ்ரா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர், ஒரு அதிக பாஸ்தான பெரிய கையாது அவர். இன்னும் இனி வரைக்கும் போலிங் நல்லா போட்டு தான் இருக்காரு, நல்லா ஃபிட்டாக தான் இருக்காரு. ஓரளவு அவரால் ஃபீல்டிங் பெருசாக பண்ணணும் கூட போலிங் நல்லா போட்டு கொடுப்பாரு. அவங்களுடைய ஸ்பின்ஸ் கொஞ்சம் இவங்க போலிங் நடிக்கு தேவைப்படுது, அதுக்காக எடுத்திருக்காங்க ஓரளவு ஸ்பின்னராக. அவரும் பெஸ்ட் ப்ரைஸ் ஒரு 50 lakhs தான் எடுத்திருக்காங்க. அவரும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அமித் மிஸ்ராவும் ஓரளவு கொஞ்சம் யூஸ்ஃபுல் அண்ட் ஒர்த்தான ஒரு பிக்காக தான் இருப்பாருன்னு தோணுது. ஓரளவு நல்லா பெர்ஃபார்மும் பண்ணுவார்னு தோணுது அமித் மிஸ்ரா. ஏன்னா இத்தனை வருஷம் ஆடிருக்காரு, 150+ விக்கெட் ஸ்பீட் எடுத்திருக்காரு, ஐபிஎல்ல ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அவர். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அமித் மிஸ்ராவும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. ரொம்ப நாளாக அவரை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் அமித் மிஸ்ரா. பார்த்துக்கோங்க அவருக்கு என்ன வயசு இருக்குன்றது. நான் ஒரு ஆக்சுவலாக ஒரு 8th standard 9th standard படிக்கும்போது ஐபிஎல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பா அவரோட மேட்சஸ்லாம் நிறையா பார்த்துருக்கேன். இப்போ வரைக்கும் என்ன ஆடிட்டு இருக்காரு, தோனி பீரியட்லேருந்து ஆடிட்டு தான் இருக்காரு. தோனி ஒன்று ஆடுறாரு ஃபிட்டாக, அவரும் ஓரளவு ஃபிட்டாக இருக்காரு. பார்ப்போம் எப்படி இந்த ஐபிஎல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாருங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்கக்கூடிய டீம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் எடிஷனில் கப் அடித்த ஒரு டீமு. ரொம்ப இதுவும் ஒரு அண்டர்ரேட்டட் டீம் தான், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக இருந்தாலும் அவங்ககிட்ட நல்ல ஒரு கேப்டன் கரெக்டாக கைட் பண்ணி கூட்டு போகிற ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் இல்லாதனால அவங்களால பெருசாக வந்து இந்த ஐபிஎல்ல இத்தனை சீசன்ஸ்ல எதுவுமே பெருசாக டாமினேட் பண்ணி நிற்க முடியல. சில மேட்சஸ் முக்கியமான மேட்சஸ் வந்து திடீர்னு அடிச்சு கொடுப்பாங்க, திடீர்னு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, திடீர்னு ரொம்ப ஓகே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு அன்பிரடிக்டபிள் டீம்னே சொல்லலாம். அவங்களுக்கும் ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு எல்லா ஸ்லாட்டுமே ஃபுல்லு. ரொம்ப ஒரு அழகான ஒரு டீம் தான் வச்சிருக்காங்க, ரொம்ப சூப்பரான டீம். போன சீசன்லாம் நல்ல டீம் தான் வச்சிருந்தாங்க, ஏதோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களால வர முடியல ஃபைனல்ஸ் போன சீசனில்.
பட் இந்த சீசன்ல அவங்க நல்லா பக்கமான பிளேயர்ஸ் தான் ரிட்டைன் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கும் சின்ன சின்ன ஸ்லாட்ஸ் தான் இந்த மினி ஆக்ஷன்ல தேவைப்படுது எடுக்கிறதுக்கு. அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஜோ ரூட் எடுத்தாங்க, அது எனக்கு பெரிய ஷாக்காக இருந்தது. ஒரு 1 crore பேஸ் ப்ரைஸில் இதுக்கு ஜோ ரூட் அவங்களுக்கு ஆல்ரெடி உங்கள் பேட்டிங் லைன் வந்து கரெக்டாக தான் இருக்குது. அது போக என்ன பெஞ்ச் வச்சில் பேர் உட்காந்துருக்காங்க, இதுக்கு தான் அவங்களுக்கே உட்காந்துருக்கவங்களுக்கே சான்ஸ் கொடுக்க இடம் இல்லை. ஜோ ரூட் ஒரு டெஸ்ட் பிளேயர் அவர், ஓடிஐ மாதிரி ஃபார்மேட் டெஸ்ட் ஃபார்மேட்டில் ஆடக்கூடிய பிளேயர், ஒரு T20 ஃபார்மேட்டுக்கு சூட்டபிளான ஒரு பிளேயரே அவர் கிடையாது. ப்ளஸ் இங்கே அவருக்கு இடமும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு சும்மா பெஞ்சில் தான் உட்கார வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒன்று ரெண்டு மேட்ச் சான்ஸ் கொடுக்கலாம் எடுத்ததுக்கு, மோஸ்ட்டாக பெஞ்சில் ஒரு பேக்கப்பாக தான் பேக்கப் பேட்ஸ்மனாக உட்காந்துருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். அவங்க சார் சும்மா எடுத்துக்காங்க, ஏன்னா பிகாஸ் அவர் ஐபிஎல் யாருமே எடுக்கல. போன சீசன் நெக்ஸ்ட் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா அன்சோல்ட் ஆனார், அதுக்கு இது எவ்வளோ ஒரு பெட்டர் அவர் ஏதோ ஒரு டீம் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசை தெரிஞ்சு போயிடலாம் இங்கிலாந்து ஃபேன்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாசன் ஹோல்டர் ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட்டான ஒரு மூவ். இது உண்மையிலேயே ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் தேவை, ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் அவங்களுக்கு. என்னதான் அவங்க ஆக்சுவலாக இந்த ஐபிஎல்லே பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பின் போலிங் நல்ல ஸ்ட்ராங்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்க டீம் பார்த்தீங்கன்னா அது ராஜஸ்தான் தான். ஃபாஸ்ட் போலிங்லேயும் அவங்க அந்தளவுக்கு ரொம்ப பெருசான ஒரு ஃபாஸ்ட் போலர்ஸ் இல்லை, ஒரு ஆல்ரவுண்டர் டைப் ஆஃப் ஃபாஸ்ட் போலர்ஸ் இல்லை. அது ஜாசன் ஹோல்டர் அவங்க சூஸ் பண்ணாங்க. சிஎஸ்கே வந்து ரொம்ப காம்படிஷனாக வந்தாங்க இந்த பிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜாசன் ஹோல்டருக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 5.75 crores பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஜாசன் ஹோல்டர் எடுத்தாங்க. அவரும் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஒரு டைம் பேட்டிங் சரியாகலாம், ஒரு டைம் போலிங் நல்லா ஆடுவார், ஒரு டைம் போலிங் சரியாக போடலாம், ஒரு டைம் பேட்டிங் நல்லா ஆடுவார். அவர் லைக் சில டைம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டே வந்துன்னா ஒரு 2-3 விக்கெட் குயிக்காக எடுப்பார், எக்கனாமிக்கில் பேட்டிங் ஒரு 30 ரன்ஸ் அடிப்பார், நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸும் பண்ணுவார், நல்லா ஹைட்டாக டாலஸ்ட் போலர், நல்லா ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணுவார். ஒரு வெஸ்ட் இண்டீஸ் சைடில் ஒரு கேப்டனாக வந்திருக்கார், ஒரு கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸும் அவர்கிட்ட இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆல்ரவுண்டர் அவர். அவர் 5.75 crores கிட்ட ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிக்னு சொல்லுவார். ரொம்ப ஒரு நல்ல பிக்கா ஆக்சுவலாக அது, ராஜஸ்தான் ரொம்ப ஒரு தேவை தான். அவங்க ஒரு ஆல்ரவுண்டர் சூஸ் பண்ணி தான், ஆல்ரவுண்டரை நீட் ரொம்ப தேவைன்னு தான் அவங்க வந்தாங்க ஆக்ஷனில். கரெக்டாக ஒரு ஆல்ரவுண்டர் எடுப்பாங்க எதிர்பார்த்தேன் நான். அவங்களும் நிறைய இந்த சங்கரன் ஸ்டோக்ஸ்க்கு தான் போவாங்க, எதிர்ப்பு ஸ்டோக்ஸ்க்கு தான் போவாங்க எதிர்பார்த்தேன், ஆல்ரெடி ஸ்டோக்ஸ் அவங்க தான் வச்சிருந்தாங்க. அப்புறம் மெகாஷன் கைது விட்டாங்க, அவரும் ஆடல 2 வருஷம் ஆயிட்டது. திரும்பி பார்த்தீங்கன்னா இப்போ அது அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஒருத்தர் போனால் என்ன, நமக்கு இன்னொரு பிளேயர் இருக்காரு, ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் ஜஸ்ட் ஹோல்டர் எடுத்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் சொல்லுவாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். அதே மாதிரி ஆடம் ஜாம்பா முருகன் அஸ்வின்லாம் எடுத்தாங்க. ஆல்ரெடி இவங்க யுவேந்திர சஹால் இருக்காரு, அஸ்வின் இருக்காரு, எக்கச்சக்க ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க இவங்க டொமஸ்டிக், நம்ம இன்டர்நேஷனல் லெவலில் பர்ஃபார்ம் பண்ண ஸ்பின்னர்ஸ். அப்படி இருந்து எதுக்கு ஆடம் ஜாம்பா முருகன் அஸ்வின் தான் எடுத்தாங்க எனக்கு தெரியல. முருகன் அஸ்வின் ஒரு பேஸ் ப்ரைஸில் தான் எடுத்தாங்க, ஆடம் ஜாம்பாவும் ஒரு 1.5 crores பேஸ் ப்ரைஸில் தான் எடுத்தாங்க. சரி, அவங்களுக்கு ஒரு பேக்கப் ஸ்பின்னர்ஸ் இருக்கட்டும், மெயின் ட்ரை எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்காங்க அவங்களுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலிங் பெருசாக ஸ்ட்ராங் அவங்க நம்பிக்கை ஜாஸ்மன் ஓடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு எல்லா மேட்சும் ஆடுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஓவர் ஸ்லாட்டுக்கு ஒரு ஃபாஸ்ட் போலராக அவர் ஆடுவார் ஆக்சுவலாக ராஜஸ்தானுக்காக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோனோவான் ஃபெரைரா அப்படின்னு ஒரு பிளேயர், இவர் வந்து ரீசெண்டாக தான் இவர் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஆடிட்டு இருக்காரு, நிறைய சவுத் ஆஃப்ரிக்கா லீக்ஸ் ஆடுறாரு. ஆனால் ஒரு 1-2 மேட்ச் பார்த்தது ஒரு பிளேயருக்கு ரீசன் டேஸாக ரொம்ப அதிகமாக ஏற்படுது, ரொம்ப நல்ல ஒரு நல்ல ஒரு யங் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி அவரே எடுத்திருக்காங்க. ஒரு டைட்டன்ஸ் டீமுக்காக நல்லா ஆடிருக்காருன்னு கேள்விப்பட்டிருந்தேன் நான். சவுத் ஆஃப்ரிக்கா T20 சேலஞ்ச் நடக்கும் இந்த 3 ஐபிஎல், சவுத் ஆஃப்ரிக்கா ஐபிஎல், அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவர் ரீசன் பாஸ் டேஸில். அதனால அவரையும் எடுத்திருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். பேக்கப் தான் இருப்பார் அவங்கலாம், ஒன்றும் மெயின் பிளேயர்ஸ் கிடையாது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஸ்குவாட் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா அவங்க ஒரு கேப்டன்சி ஒரு மேனேஜ்மெண்ட் நல்லா கைட் பண்ணால் அந்த டீம் கண்டிப்பாக ஈஸியாக ஃபைனல்ஸ் வரும். கப் அடிக்கிறவங்க ஒரு சேலஞ்சிங்கான சூப்பர் டீம் அது, பக்காவாக வச்சிருக்காங்க. மினி ஆக்ஷன் அவங்களுக்கு சும்மா 1-2 ஸ்லாட்டு தேவைப்படுது எடுத்தாங்க. இதுவே இந்த மினி ஆக்ஷன் அவங்க எந்த பிளேயர் எடுத்தாலும் கூட அவங்க டீம் பயங்கரமான ஒரு டீம் தான், செம ஸ்ட்ராங்காக இருக்குது. எதுக்கு அவங்க இத்தனை ஸ்பின்னர்ஸ் எடுத்து போட்டாங்கன்னு எனக்கு தெரியல, பட் ரொம்ப ஒரு ஒர்த்தான ஒரு டீம், நல்ல டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் பொறுத்தவரைக்கும். மட்டும் எப்படி இதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். பஞ்சாப் கிங்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்லாட்ஸுமே அவங்க கிட்ட ரிட்டைன் பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு நல்ல டீமை தான் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு 1-2 ஸ்லாட்ஸ் தான் தேவைப்பட்டது, அதுலேயும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ஸ்லாட் கண்டிப்பாக தேவைப்பட்டது. மெயினாக அவங்ககிட்ட காசு நிறையா இருந்தது, எடுக்கலாம் வாடான்னு. ஆக்சுவலி முன்னாடி நாளே அவங்க வச்சுலாம் மீன் போட்டாங்க பஞ்சாப் கிங்ஸ் வச்சு, பாரு பிரீத்தி சிந்தா வந்து எல்லாத்துக்கும் பிட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம காம்படிஷன் போச்சு சங்கரனுக்கு. ஆல்ரெடி சங்கரன் அங்கே பஞ்சாப் தான் ஆடிந்தாரு, திரும்பி இப்போ அங்கே போயிட்டாரு. 18.5 crores இது தான் ஹையஸ்ட் ப்ரைஸில் எடுத்த பிளேயர் இந்த ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே, இந்த 15 வருஷம் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே அதிகமான விலைக்கு போன ஒரு பிளேயர் இருக்கு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 18.5 crores ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் மூமெண்ட்டில் எடுத்தப்பட்ட ஒரு பிளேயர். எதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட காசு அதிகமாக இருந்தது, அதுக்காக தான் எடுத்தாங்க. ஒரே ரீசன், அவங்க சங்கரன் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி அவர் அவங்க டீமில் இருந்தப்போ சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னு தொடர்த்து விட்டாங்க வெளியே. அவர் சிஎஸ்கேக்கு வந்து செம டோனியை கேப்டன்சியில் சரியான பர்ஃபார்ம் பண்ணார், பேட்டிங் போலிங் டெப்போலிங்லாம் சூப்பராக போட்டார். இப்போ இங்கிலாந்து வேர்ல்ட் கப்லேயே செம்மையாக போட்டு மன ஆஃப் த டோர்னமெண்ட் வரைக்கும் போனார். அந்த மாதிரியான ஒரு பிளேயர் அவர் சங்கரனே.
அவரை இப்ப திரும்பி இவங்களே எடுத்துட்டாங்க 18.5 crores எங்க ஊட்டமாக எடுப்போம் அப்படின்ற மாதிரி 18.5 crores கட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு அதிகமான பிரைஸ் தான் சொல்லுவேன். ஸோ இந்தியன் பிச்சர்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா சங்கரன் பெருசா பெர்ஃபார்ம் பண்றது என்னதான் அவர் இந்த வேர்ல்ட் கப் இதெல்லாம் இங்கிலாந்துல பெர்ஃபார்ம் பண்ணாலும் இந்தியன் பிச்சர்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு ஆவரேஜ் தான் ஸ்பின் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் அவருக்கு இந்த அளவுக்கான ஒரு அமௌண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹை ப்ரைஸா தான் தெரிஞ்சது. இது இன்னும் கொஞ்சம் கம்மியான விலையில கூட அவரை எடுத்துருக்கலாம். ரொம்ப ஒரு ஹை ப்ரைஸா தான் எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் தோணுது. பார்ப்போம் அவரை எடுத்தது வந்து இவங்க என்னதான் அதிகமா இருந்தா கூட நல்ல பெர்ஃபார்மர் அவர் டோனி கேப்டன்சில பண்ணியிருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா கே எல் ராகுல் கேப்டன்சி. கே எல் ராகுல் கேப்டன்சி சொல்லவா வேணும்னா என்ன சொல்றது நானு. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா சிகாந்தர் ராசா எடுத்திருந்தாங்க. சிகாந்தர் ராசா ஒரு நல்ல ஜிம்பாவே பிளேயர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு டேலண்டட் ஆல்ரவுண்டர் வேற. அந்த நரைன் மாதிரி சுனில் நரைன் மாதிரி போலிங் போடுவாரு, விக்கெட்ஸ் பயங்கரமா எடுப்பாரு டக்கு டக்குன்னு. ஒரு நல்ல ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜிம்பாவே ஆல்ரவுண்டர். நல்லா அந்த ஒரு சுனில் நரைன் மாதிரி ஒரு போலிங் போடுவாரு. அந்த வேரியேஷன் தான் நல்ல குயிக் விக்கெட்ஸ் எடுப்பாரு. பேட்டிங்கும் நல்லா ஒரு அக்ரெசிவா ஆடுவாரு. சில டைம் நல்ல ஒரு ஆங்கர் இன்னிங்ஸும் ஆடுவாரு. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆல்ரவுண்டர். கொஞ்சம் ஒரு ஏஜ் ஆயிடுச்சு, ஒரு 35-36 அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காரு அவர் ஜிம்பாவேக்காவையும். ரீசெண்டாக வேர்ல்ட் கப்லையுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு T20 வேர்ல்ட் கப்ல. அவரையும் எடுத்திருக்காங்க ஒரு ஆல்ரவுண்டிங் ஆப்ஷன்ல. கண்டிப்பாக அவர் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருப்பார். ஒரு பேக்கப் ஆல்ரவுண்டர் தான் இருப்பார். ஒரு 1-2 மேட்ச் சான்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க எப்படி ஆடுறாருன்றது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிக் தான். அவர் 50 lakhs ஒரு பேஸ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. நான் அவர் கொஞ்சம் பெரிய ப்ரைஸ் போவாருன்னு தான் எதிர்பார்த்தேன். பட் அதுவும் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷனில் ரொம்ப ஒரு கம்மியான ப்ரைஸ்க்கு தான் எடுத்திருக்காங்க அவரையும் பார்த்தீங்கன்னா. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாப் வந்து ரொம்ப வந்து ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் மூவ் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆல்ரவுண்டர்ஸ் தான் தேவைப்படுது. ஸோ பரவாயில்ல சங்கரன் எவ்வளோனாலும் போகணுன்றது கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக மட்டும் தான் பட்டுது எனக்கு ஒரு 18.5 crores. அதர்வைஸ் அவங்க டீமும் ஓரளவு நல்ல ஒரு வெல் பேலன்ஸ்டான ஒரு டீம் தான் ஆல்ரெடியாக அவங்களுக்கு. பார்ப்போம் இந்த ஐபிஎல் அவங்களே எப்படி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.